திருப்பூரில் செயல்பட்டு வரும் குழந்தைகள் காப்பகத்தை மூட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூர் அருகே திருமுருகன் பூண்டியில் 3 குழந்தைகள் உயிரிழந்த காப்பகத்தை மூட மாவட்ட ஆட்சியர் பரிந்துரை செய்திருக்கிறார். விவேகானந்தர் தேவாலயம் காப்பகத்தின் உரிமையை ரத்து செய்யுமாறு சமூக பாதுகாப்புத்துறை இயக்குநரகத்துக்கும் ஆட்சியர் பரிந்துரைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசாமியிடம் கேட்கலாம். ராமசாமி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த திருமுருகன் பூண்டியில் உள்ள ஸ்ரீ விவேகானந்தா தேவாலய ஆதரவற்ற காப்பகத்தில் கடந்த 5ஆம் தேதி கெட்டுப்போன உணவை சாப்பிட்ட 3 குழந்தைகள் உயிரிழந்தனர். மேலும் 11 சிறுவர்கள் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். தற்போது சிகிச்சை முடிந்து அனைவரும் அவர்களது வீட்டில் மற்றும் ஈரோட்டில் உள்ள காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி அந்த காப்பகத்தை பார்வையிட்ட சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அந்த காப்பகத்தை மூட உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிலையில் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் வினித் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அந்த காப்பகம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அந்த ஆய்வறிக்கையானது முடிவுற்று சமூக பாதுகாப்புத்துறை இயக்குநரகத்திற்கு அந்த ஆய்வறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதில் கூறப்பட்டுள்ளபடி காப்பகம் சீல் வைப்பதற்கு முன்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் சிறுவர்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் கவனக்குறைவாக காப்பகம் நடத்தப்பட்டு வந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இங்கு சிறுவர்கள் தங்குவதற்கு தகுதியற்ற நிலையில் காப்பகம் இருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் இந்த காப்பகத்தின் உரிமத்தை ரத்து செய்ய கோரி சமூக பாதுகாப்புத்துறை இயக்குநரகத்திற்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் பரிந்துரைத்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி ராமசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.